அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார், மருத்துவர் அவர்களுக்கு வணக்கம். எனக்கு 36 வயசு ஆகுது. நான் சேல்ஸ் ரெப்பாக வேலை செய்கிறேன். மாசத்துல 20-25 நாள் நான் வெளியில் தான் சாப்பிடுவேன். சரக்கடிக்கிற பழக்கம் இருக்கு. அடிக்கடி வயிறு வலிக்குது. கேஸ் டபுள் வந்து வயிறு உப்பிக்குது. அதிகமாக ஏப்பமாக வருது. கீழையும் நிறையா வாயு பிரியுது. சாப்பிட்டாலே வயிறு வலிக்குது. உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது. எடை வேற குறைஞ்சி போச்சு. டாக்டர் கிட்ட காமிச்சேன், அவர் வந்து அல்சர்னு சொன்னாங்க. மருந்து நிறைய கொடுத்தாங்க. மருந்து சாப்பிடும்பொழுது வலி கம்மியாகுது, ஆனால் திரும்பவும் வருது. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 பொண்ணு பசங்க இருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது. இந்த தொந்தரவு சரி பண்ண முடியுமா? எதனால் எனக்கு வயிறு வலிக்குது? தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு கேள்விக்கிட்டிருக்காரு. பொதுவாக சரியான சிகிச்சையும் நல்ல உணவு பழக்கங்களும் இருந்தாலே இந்த அல்சர் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம். சரியா? அல்சர் ப்ராப்ளம்ன்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அல்சர் பிரச்சனை உள்ளவங்க வந்து முக்கியமாக என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்சர் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் பைலோரி அப்படின்ற பாக்டீரியா வந்து அல்சர்க்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதை தாண்டி நேரம் தவறி சாப்பிட்றது, டைமுக்கு சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, அதிக காரம் சாப்பிட்றது, கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது, பரோட்டா குருமா, பூரி கிழங்கு, இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது, சில்லி சிக்கன், சிக்கன் 65, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது, இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் வந்து அமிலம் அதிகமாக சுரந்து அந்த உணவை வந்து செரிக்கிறதுக்கு கடினமாக இருக்குது. ஏற்கனவே வயிற்றில் அமிலம் சுரக்குது. நம்ம காரமும் அமிலமும் கலந்த உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிடும்பொழுது செரிமானத்தன்மை வந்து ரொம்ப தேவைப்படுது. அப்போது அமிலம் அதிகமாக சுரக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, வாயு தொந்தரவுகள் எல்லாமே வந்துடுது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிதாக செரிக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து நீங்கள் சாப்பிடணும். காரம் சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாது, மசாலா சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இது இல்லாமல் நான் என்ன சாப்பிட்றதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்ன, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு, இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம நார்மலாக காரம் இல்லாமல் சாம்பார், ரசம், இட்லி, மோர் குழம்பு, மோர், தயிர், இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, நல்ல ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் உண்ணக்கூடிய காய்கறிகளான கேரட்டு, வெள்ளரிக்காய், பப்பாயா, கொய்யா, இந்த மாதிரி காய்கறி பழங்கள் வந்து நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம் வந்து வராது. எகெயின், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட இந்த அல்சர் ப்ராப்ளம் வந்து அதிகமாகும். ஸோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்துருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, டைமுக்கு ஒழுங்காக சாப்பிட்ணும், எண்ணெயில் வறுத்தது பொரித்தது போன்ற உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்துடணும், டென்ஷனாகாம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்கணும். சரியா? நிறைய பச்சை காய்கறிகள் பழங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கணும். தண்ணி வந்து தேவைக்கு நீங்கள் குடிக்கணும். தூக்கம், நல்ல தூக்கம் வந்து அவசியம். ஏன்னா எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் உட்கொள்ளணும். ப்ளஸ் ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அல்சர் ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். என்ன, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதையோ ஸ்மோக் யூஸ் பண்ணுறதையோ நிறுத்துருங்க. ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஹாப்பியான லைஃபை லீட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.